ஹே லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கோ இல்லை பொங்கலுக்கோ வந்துட்டு குவிக்காக எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அரை கப் தண்ணியில் ஊற வைக்கிறேன். அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் புளி நல்லா ஊறும், கரைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் அரை கப் துவரம்பருப்பு எடுக்கிறேன். ஸோ துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு ஸோ எந்த கப்பில் துவரம்பருப்பு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெருங்காயம் மறந்துடாதீங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். ஸோ எல்லாமே நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நான் வந்துட்டு 1 முருங்கைக்காய் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த காய்கறி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு வெட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் காயில் உப்பு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் காரம் பிடிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலரி விட்டுருங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்கிறதுனால காரமெல்லாம் கரெக்டாக போட்டு அரைச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் கடை பேக்கெட் சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து காரம் அளவு கம்மியாக இருக்கும். நீங்கள் 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. மூணு விசில் வெட்டிட்டு ஆவியெல்லாம் அடங்கினதும் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான். ஓகே, பருப்பும் நல்லா வெந்திருக்கு, காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு அந்த காய்கறியை அந்த பருப்பில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டி இருந்துச்சு. ஸோ அதை கழுவி நான் உள்ளர ஊற்றுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து உங்கள் அளவு, நீங்கள் எவ்வளோ அளவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. பருப்பும் காயும் ஏற்கனவே வெந்திருந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. அதை ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி 1/2 கப் புளி ஊற்றுறேன் நான். அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், புளியோட பச்சை வாசனை போயிடும் 5 நிமிஷம் கழித்து. ஸோ இப்போ இதை சிம் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த சாம்பாரை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நெய் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எண்ணெயில் தாளிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ கடுகு உளுந்து நல்லா பொரிய போகுது. பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். ஸோ அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வறுபட்டதும் இப்போ வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதான், குயிக்காக ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கோ இல்லை வந்து பொங்கலுக்கோ இல்லைனா சீக்கிரம் எழுந்திக்க லேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வேகமாக சாம்பார் வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. கண்டிப்பாக ரெகுலராக நம்ம எப்படி சாம்பார் செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.